வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மந்திரா. சாப்டர் 7 பார்த்துட்ருக்கோம். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸாம்பிள் 7.14 பார்க்க போகிறோம். பாருங்கள், எவால்வேட் ரெண்டு சப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன் டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், செகண்ட் சப்ஜெக்ஷனும் டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எங்கள் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன் பாருங்கள், கிவன் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். மாடுலஸ் 2, 4, -1, 2. உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஃபஸ்ட்டு டவுன்வேர்டாக மல்டிப்ளை பண்ணணும். டவுன்வேர்டாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 × 2, 4. அப்வேர்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 1 × 4, -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன வரும், +4. 4 + 4 உங்களுக்கு என்ன வரும், 8. அதான் ஃபஸ்ட்டு சப்ளியூஷன் ஓவன், சரிங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்ளியூஷன் ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மாடுலஸ் காஸ்டிட்டா சைன் டிட்டா மைனஸ் சைன் டிட்டா காஸ்டிட்டா. ஃபஸ்ட்டு டவுன்வேர்டாக மல்டிப்ளை பண்ணணும். டவுன்வேர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது காஸ்டிட்டா இன்ட்டு காஸ்டிட்டா உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டிருக்கோம். சயின்டிட்டா இன்ட்டு சயின்டிட்டா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா. பாருங்கள், காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டா. உங்களுக்கு வெல் நோன் ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு 1, சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 7.15 என்ன கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்ப்யூட் ஆல், ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ், அடுத்து கோஃபேக்டர்ஸ், மைனஸ் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் கம்ப்யூட், அடுத்து நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணணும், அதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இஃப் ஏ ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது மைனஸ், அடுத்து கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், ஆல்சோ செக் தட், ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்க, செக் தட், ஆல்சோ செக். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ செக் தட் மாடுலஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கும் போது ரிமைன்ஸ் அன்ஆல்டட், அதாவது ரிமைன்ஸ் அன்ஆல்டட் அப்படின்னா மாறாது, சேஞ்ச் ஆகாது, பை எக்ஸ்பேண்டிங் அலாங் எனி ரோ ஆர் எனி காலம். அதாவது நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது ரோ 1, ரோ 2, ரோ 3 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை காலம் 1, காலம் 2, காலம் 3 எதுவாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது அந்த மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு மைனஸ் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பேண்டிங் எனி ரோ ஆர் எனி காலம், ரோவையோ காலையோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது அது ரெண்டும் உங்களுக்கு என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது, சரிங்களா? சொல்யூஷன் போகலாமா? பாருங்கள், சொல்யூஷன் கிவன் ஏவை எடுத்து எழுதியிருக்கிறேன், ஏவோட மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன், சைட் பை சைடு கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே மைனஸ், இங்கே கோஃபேக்டர்ஸ் பாருங்கள் எழுதியிருக்கேன், இங்கே மைனஸ் கண்டுபிடிக்க போகிறோம், சைட் பை சைடு இங்கே என்ன பண்ண போகிறோம், கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த டைமண்ட் ஷேப் உங்களுக்கு என்ன வரும், இது ப்ளஸ், இது மைனஸ், அகைன் இது ப்ளஸ், அடுத்து என்ன வரும், இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இது உங்களுக்கு தெரியும், டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த சைன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது டைமண்ட் ஷேப் மட்டும் உங்களுக்கு என்ன வரும், நெகட்டிவ் சைன் வரும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் கண்டுபிடிக்கலாம், மைனஸை நம்ம கேபிட்டல் M11, அதாவது 3 rows 3 columns இருக்குது, ஒரு ஒரு ரோ ஒரு ஒரு காலமாக நம்ம கண்டுபிடிப்போம். M11 அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுணும், ரிமைனிங் இருக்கிறதுக்கு நீங்கள் டிட்டர்மன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் -5, 6, 5, 2 அதே தான் எடுத்துக்கணும். கோஃபேக்டர்ஸ் வரும்போது தான் அந்த சைன் நீங்கள் எடுத்துக்கணும், சிம்பிள், சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டவுன்வேர்டாக மல்டிப்ளை பண்ணுவீங்க, -5, 2, 10. அப்போடா மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், 6, 5, 30. -10, -30 உங்களுக்கு -40. இதுதான் மைனஸ் ஆஃப் M11, சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். சிமிலர்லி பாருங்கள், கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது கோஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஏன் டினோட் பண்ணுவோம், அதே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிடலாம், சிம்பிள் மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். ப்ளஸ்ஸுனா அப்போ என்ன வரும் உங்களுக்கு, -40 தான் வரும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், M12, அதாவது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலத்தை நீங்கள் விட்டுடணும், 4, 6, -3, 2.
இருக்கா? ஃபஸ்ட் டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ், அப்போடா மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன், எயிட்டீன் ப்ளஸ் எயிட் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ். சரிங்களா, மைனஸ் முடிஞ்சிச்சு. அதேமாதிரி கோ ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஏ ஒன் டூ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் உங்களுக்கு நெகட்டிவ் சைன் இருக்குது, அப்போ நெகட்டிவ் டுவெண்ட்டி சிக்ஸ். சரிங்களா, மைனர்லேருந்து கோ ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது அந்த டைமண்ட் ஷேப்புக்கு மட்டும் நெகட்டிவ் சைன் போடணும், மற்றது ஆசிட்ஸ் அப்படியே தான் வரும், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, அடுத்து எம் ஒன் த்ரீ போடலாம். எம் ஒன் த்ரீனா என்ன வரும், ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலத்தை நீங்கள் விட்டுணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ, ஃபைவ் போட்டிருக்கோமா, ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, அப்போட மல்டிப்ளை பண்ணும் போது ஒரு மைனஸ், இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் உங்களுக்கு ஃபைவ். சரிங்களா, அதே கோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இங்கே பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது, அப்போ உங்களுக்கு என்ன வரும், பாசிட்டிவ் ஃபைவ் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, சிமிலர்லி ஏ டூ ஒன், ஏ டூ ஒன் என்ன வரும், நம்ம இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன இருக்குது, ஒன் த்ரீ மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ ஃபைவ் டூ, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எழுதிக்கிறோம். சரிங்களா, எம் டூ ஒன், எம் டூ ஒன் அப்போ என்ன வரும் பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டணும், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா த்ரீ மைனஸ் டூ ஃபைவ் டூன்னு வரும். சரிங்களா, ஸோ டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ டூ சார் சிக்ஸ், அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், ஃபைவ் டூ சார் டென், சிக்ஸ் ப்ளஸ் டென் உங்களுக்கு சிக்ஸ்டீன். ஏ டூ ஒன், நான் என்ன சொன்னேன், அந்த டைமண்ட் ஷேப் நெகட்டிவ் 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 நெகட்டிவ். சரிங்களா, டைமண்ட் ஷேப்னா இது உங்களுக்கு மைனஸ் வரும், அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் வரும். சரிங்களா, எம் டூ டூ, அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ டூ போட்டிருக்கோமா, ஃபஸ்ட் டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் டூ சார் டூ, அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், த்ரீ டூ சார் சிக்ஸ், அப்போ டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர். ஏ டூ டூ, ஏ டூ டூ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு பாசிட்டிவ் சைன், அப்போ ஆசிட்ஸ் அப்படியே மைனஸ் ஃபோரை எடுத்து போட்டுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் எம் டூ த்ரீ, எம் டூ த்ரீனு என்னது, செகண்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ நம்ம தேர்ட் காலத்தை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபைவ் போட்டிருக்கோமா, ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள், ஒன் ஃபைவ் சார் ஃபைவ், அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ், த்ரீ த்ரீ சார் நைன், ஃபைவ் மைனஸ் நைன் ஃபோர்டீன். ஏ டூ த்ரீ அப்படின்னா டைமண்ட் ஷேப் வரும்போது இங்கே மைனஸ் வரும், அப்போ இங்கே மைனஸ் ஃபோர்டீன். சரிங்களா, ஸோ அடுத்து என்னது, எம் த்ரீ ஒன், எம் த்ரீ ஒன் என்னது, தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஸோ அப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் சிக்ஸ், அப்போ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன், அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஃபைவ் டூ சார் டென், எயிட்டீன் மைனஸ் டென் உங்களுக்கு எயிட். ஏ த்ரீ ஒன்னுக்கு உங்களுக்கு என்னது, பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், அப்போ எயிட். சரிங்களா, சிமிலர்லி எம் த்ரீ டூ, எம் த்ரீ த்ரீ போடணும். எம் த்ரீ டூ உங்களுக்கு என்ன வரும், டைமண்ட் ஷேப் வரும்போது இங்கே நெகட்டிவ் சைன் வரும், அதனால தான் இங்கே மைனஸ் ஃபோர்டீன் போட்டிருப்போம், எம் த்ரீ த்ரீ உங்களுக்கு போட்டிருக்கோம். சரிங்களா, இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ மைனஸ் நம்ம கோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக நம்ம மைனஸும் கோ ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்சோ செக்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ரோ ஏதாவது ஒரு காலம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த வித சேஞ்சுமே இருக்கக்கூடாது, ரிமைன்ஸ் அன்ஆல்டர்டு. கொஸ்டின் பார்க்கும் போதே பார்த்தோம், பாருங்கள் ஆன்சர் பார்ப்போம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ரோ ஒன்னை எக்ஸ்பேண்ட் பண்ண, நீங்கள் எனி ரோஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் ரோ ஒன் எடுத்துக்கிறேன், நீங்கள் ரோ டூ எடுத்துக்கலாம், ரோ த்ரீ எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ரோ. சரிங்களா, ஸோ அப்போ நான் ரோ ஒன் எடுத்துக்கிறேன், மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு, உங்கள் நல்லாவே தெரியும் ரோ ஒன் என்ன பண்ணுவீங்க, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, வெல் நோன் ஃபார்முலா உங்களுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ், நம்பர் என்ன இருக்குது, ஒன் என்ட்டு, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுடணும், அப்போ மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட் சைன் பாருங்கள், மைனஸ் த்ரீ என்ட்டு, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலத்தை நீங்கள் விட்டுடணும், அப்போ என்ன வரும், ஃபோர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ டூ நீ போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் தான் சிம்பிள், ஆனால் அங்கே மைனஸ் டூ இருக்குது, ஸோ மைனஸ் டூ ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் ரோஸ் காலத்தை நீங்கள் விட்டுடணும், அப்போ ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபைவ் போட்டிருக்கோமா. இப்போ நீங்கள் டிட்டர்மின் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒன் இன்ட்டு ஃபைவ் டூ சார் மைனஸ் டென், அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி, மைனஸ் த்ரீ இன்ட்டு
டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 8, அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 3 18, மைனஸ் 2 இன்ட்டு 4 5 20, அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 3 15, அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 40, மைனஸ் 3 இன்ட்டு 8 ஆட் பண்ண 26, மைனஸ் 2 இன்ட்டு 20 மைனஸ் 15 5, ஸோ மைனஸ் 40, மைனஸ் 78, மைனஸ் 5 2 10, ஆட் பண்ணோன்னா மைனஸ் 128. மேக் இட் அஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம காலமை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். காலமுன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் உங்களுக்கு வரணும், வந்தால் தான் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட், சரிங்களா? செக் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லலை, நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்டிங் அலாம் காலம் 1, சரிங்களா? எனி ரோ எனி காலம், நீங்கள் எந்த காலமாக எடுத்துக்கலாம். காலம் எடுத்துக்கிறேன், காலம்னா இதுதான் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ என்ன வரும், அகைன் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஏன்னா டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு மைனஸ் தான், டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். பாருங்கள், 1 இன்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் ரோஸ் காலத்தை வெட்டணும், மைனஸ் 5 6 5 2 இருக்கா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 4, இந்த காலமை தான் நம்ம எடுத்துக்கிறோம், ரோ முடிச்சாச்சு, காலம் எடுத்துக்கிறோம். காலம்ல செகண்ட் எலமெண்ட் மைனஸ் 4, அந்த கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை விட்டுணும், அப்போ 3 மைனஸ் 2 5 2, சரிங்களா? அகைன் இங்கே ப்ளஸ் தான் போடணும், ஆனால் மைனஸ் 3 இருக்குது, மைனஸ் 3 இன்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் ரோஸ் காலத்தை விட்டுணும், அப்போ 3 மைனஸ் 2 மைனஸ் 5 6 வரும், சரிங்களா? பாருங்கள், 1 இன்ட்டு டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 10, அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 30, மைனஸ் 4 இன்ட்டு டவுன்வர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 3 2 6, அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ், ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும், அப்போ ப்ளஸ் 10, மைனஸ் 3 இன்ட்டு 3 6 18, அப்போட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ், இங்கே மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் 5 2 10, அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 40, மைனஸ் 4 இன்ட்டு 6 ப்ளஸ் 10 உங்களுக்கு 16, மைனஸ் 3 இன்ட்டு இங்கே 8 வரும், சரிங்களா? ஸோ மைனஸ் 40, ஞாபகம் வச்சுக்கோங்க, 128 இங்கே வருது பாருங்கள், மைனஸ் 40, மைனஸ் 64, மைனஸ் 24, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் 128. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1லேயும் 128 வருது, ஈக்குவேஷன் நம்பர் 2லேயும் உங்களுக்கு 128 வருது. ஃப்ரம் 1 அண்ட் 2 நம்ம என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள், மாடுலஸ் ஏ இஸ் அப்டைன்ட், அப்படி என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, மைனஸ் 128, பை எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேண்டிங் அலாங் C1, சரியா? ரோ 1 காலம் 1 நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரே வேல்யூஸ் தான் வந்திருக்கு, ஒரே வேல்யூஸ் என்ன உங்களுக்கு, மைனஸ் 128. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.